ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டியான முறையில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாக கொழுக்கட்டைக்கு டேஸ்ட்டே அதில் வைக்கக்கூடிய பூரணம் தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க, கொஞ்சம் கூட ஹார்டாகாது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நார்மலாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மாவு கலர் மாறக்கூடாது, நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா கலர் மாறிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மாவு நல்லா வறுபட்டு வந்திருக்கு, நல்லா சூடாக இருக்குங்க. ஆனால் நிறம் மாறவே இல்லை. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1.5 கப் மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், நெய் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. நம்ம வறுத்து வச்ச மாவும் பாருங்கள் நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த தண்ணியோட அளவு சரியாக இருக்கும், அதனால் முழுசாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விடுங்க. எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட வரமாவே இல்லை, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது சூடாக இருக்கும், உடனே நம்ம கை வச்சு கலக்க முடியாது. அதனால் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் பாகு எதுவும் காய்ச்ச வேண்டாங்க. அதில் அழுக்கு மண் தூசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லை சக்கரை யூஸ் பண்ணி கூட இதை செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டு அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடுச்சு இல்லையா. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, வெள்ளை கரைசல், அதை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. தேங்காய் அந்த வெள்ளைப்பாகலையே நல்லா வெந்து திக்காகணும். இது வேகட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா சில பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பியல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பியல் வெள்ளையல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 15 பாதாம், 15 முந்திரி, 15 பிஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காயும் நல்லா வெந்துட்டு அந்த வெள்ளைப்பாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு இல்லைங்களா. இந்தளவுக்கு வெந்திருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர், கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸ், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நட்ஸ் அந்த தேங்காயோட ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பூரணமும் பாருங்கள் கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க. பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஆற வச்சோம் இல்லைங்களா மாவு, அது கைப்பொறுக்கிற சுடுக்கு வந்திருக்கு. இப்போ கரண்டியை எடுத்துகிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அதுபோல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் மாவு கையில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஒன்று சேர்த்து பிசைய நல்லா சாஃப்டாக வரும், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிசையும் போது தான் கொழுக்கட்டை நமக்கு வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இதை பால் மாதிரி உருட்டிக்கங்க. மாவு எடுத்த உடனே இதை மூடி வச்சுருங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா பால் மாதிரி உருட்டிக்கங்க. உருட்டினதுக்கப்புறமா நம்ம நார்மலாக கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுபோல் இந்த மாதிரி 2 விரலை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப மெல்லிஸாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பண்ணிக்கங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் சென்டரில் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியில் வந்துடக்கூடாது, அதனால் உள்ளே அழுத்தி விட்டு இதை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாதுங்க. கேப் இருந்துச்சுன்னா வேகும்போது ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அதனால் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா உருட்டிக்கலாம். உருட்டும் போது உங்களுக்கு வெடிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு தேய்ச்சி விடுங்க. அந்த வெடிப்பு வந்து நமக்கு மறைஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி இடியாப்பம் பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த கொழுக்கட்டைகளை அடுக்கிக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்டீமரில் தாங்க ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலேயே வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், கொழுக்கட்டைகள் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்குங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.